சொந்த வரலாறோ சொந்த முகமோ சொந்த தத்துவமோ இல்லாத ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டம் அறிவு பாரம்பரியத்தை கொள்ளையடிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னவன் நம்முடைய வள்ளுவ பேராசா. ஆனால் இவர்களோ ஜாதிக்கு ஒரு நீதி பேசுகிற மனுவை தங்களுடைய குல குருவாக கொண்டவர்கள். ஏற்கனவே மதுரையில எய்ம்ஸுக்கு நாட்டிய அடிக்கல்லே அப்படியே இருக்கிறது. இடையில சிலைக்கு ஒரு அடிக்கல்லையும் நாட்டி சிங்காரவேளர் இந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த குடிமகன் என்று பேசிவிட்டு போயிருக்கிறார். கோல்வல்கரையோ சாவர்கரையோ கோட்சையோ சொல்லுவதை பற்றி நமக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் இவர்கள் ஏன் சிங்காரவேளரை தங்களுடைய சொந்தமாக்கிக் கொள்ள முயல்கிறார்கள்? சில கேள்விகள் மட்டும் பிஜேபி நண்பர்களுக்கு. நீங்க சிங்காரவேளரை கொண்டாடுவது உண்மை என்றால் அவர் சொல்கிற ஏதாவது ஒன்றை நீங்கள் ஏற்க தயாராக இருக்கிறீர்களா? 8 மணி நேர வேலை என்பதை 12 மணி நேர வேலை என்று மாற்றி சட்டம் கொண்டு வந்திருக்கிற உங்களுக்கு 8 மணி நேர வேலைக்காக போராடி அதன் நினைவாக கொண்டாடப்படுகிற மே தினத்தை கொண்டாடிய சிங்காரவேளருடைய பெயரை சொல்வது அருகதை உண்டா? 1925 கான்பூர்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டுக்கு தலைமை ஏற்றவர் மரியாதைக்குரிய சிந்தனை சிற்பி சிங்காரவேளர். அந்த கான்பூர் மாநாட்டு உரையை யாராவது ஒரு பிஜேபிக்காரர் படித்திருக்கிறீங்களா? உடன்கட்டை ஏறுவதை தடை செய்த பொழுதும் இந்து மதத்திற்கு ஆபத்து என்று கூச்சலிட்டார்கள். இப்படித்தான் குழந்தைகள் திருமணத்தை தடை செய்த பொழுதும் இவர்கள் கூக்குரலிட்டார்கள். இப்படித்தான் விதவை திருமணம் செய்து கொள்ள உரிமை உண்டு என்று சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுதும் இன்றைக்கு இருக்கிற சனாதன கும்பல் அன்றைக்கும் அப்படித்தான் கூச்சலிட்டது. டார்வினை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர், மார்க்சை ஏற்றுக்கொண்டவர், லெனினை ஏற்றுக்கொண்டவர், மார்க்சியல் எண்ணிய பொருள் முதல்வாத வரலாற்று முதல்வாத கண்ணோட்டம் தான் சிங்காரவேளருடைய தத்துவம். மாயாவாதம் சூனியவாதம் தான் உங்களுடைய தத்துவம். சிங்காரவேளர் அறிவியலின் பகுத்தறிவின் வடிவம். நீங்களோ இல்லாத புராண கதைகளுடைய வாரிசர். சிங்காரவேளர் பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார். ஆனால் நீங்கள் விடுதலை போராட்டத்திலே பங்கேற்காத கூட்டம் நீங்கள். அப்படி சிங்காரவேளரையும் ஒரு ஜாதிக்குள்ள கொண்டு வந்துட முடியுமான்னு அமித்ஷா முயற்சி பண்றார். எனவே உங்களுடைய நாவால் சிங்காரவேளருடைய பெயரை அசுத்தப்படுத்தாதீர்கள். ஒரு கம்யூனிஸ்ட் என்பதால் அல்ல அமித்ஷாவை வந்து அவர் கொண்டாடுவது. அவர் சோசியலிசவாதி என்றால் இவர்களோ கார்பரேட்டுகளுடைய முதலாளிகளுடைய கைக்கூலிகளாக செயல்படுபவர்கள். வணக்கம். தங்களுக்கென்று சொந்த வரலாறோ சொந்த முகமோ சொந்த தத்துவமோ இல்லாத ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டம் சமீபகாலமாக தமிழக அறிவு பாரம்பரியத்தை கொள்ளையடிக்க முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணின் அறம் சார்ந்த மரபுகளை பின்பற்ற முடியாத அவர்களுடைய தத்துவம் அதற்கு இடம் தராது என்ற போதும் கூட அவர்களுடைய தத்துவத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு அவர்களுடைய உருவங்களை தங்களுடையதாக்க முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னவன் நம்முடைய வள்ளுவ பேராசான். ஆனால் இவர்களோ ஜாதிக்கு ஒரு நீதி பேசுகிற மனுவை தங்களுடைய குல குருவாக கொண்டவர்கள். மனுதான் இவர்களுடைய குல குரு என்ற போதும் உலகத்திற்கே பொது நீதி சொன்ன பகுத்து உண்டு பல்லுயிர் வாழ்க என்று சொன்ன வள்ளுவ பேராசனையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை. அடுத்து ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று பாடிய ஔவை பெருமாட்டியையும் அவருடைய சிந்தனையையும் கூட இவர்கள் களவாட முயற்சித்திருக்கிறார்கள். இதனுடைய அடுத்த தாக்குதல் யார் என்று சொன்னால் இவர்களால் கிட்ட நெருங்கவே முடியாத நெருப்பு குண்டமாக சூரிய நெருப்பாக அறிவு தாரகையாக விளங்குகிற சிந்தனை சிற்பி சிங்காரவேளர் மீதும் கை வைக்க இவர்கள் துணிந்து விட்டார்கள். அண்மையில் தமிழகத்திற்கு வந்த மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விழுப்புரத்தில் சிங்காரவேளருடைய உருவப்படத்திற்கு மாலை அணிவித்ததோடு அவருக்கு சிலை அமைப்பதற்கான அடிக்கல்லையும் நாட்டி அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். உண்மையிலேயே இதைவிட ஒரு பெரிய அநீதியை இவர்கள் இழைக்க முடியாது. சிங்காரவேளர் என்கிற பெயரை சொல்லக்கூட அந்த சிகப்பு சூரியனுடைய திருப்பெயரை உச்சரிக்கக்கூட தகுதியில்லாதவர்கள்தான் இவர்கள். அவருடைய சிந்தனைகளுக்கும் இவர்களுடைய சிந்தனைகளுக்கும் இமாலய வேறுபாடு உண்டு. ஆனால் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் சிங்காரவேளருடைய படத்தை திறந்து வைத்து ஏற்கனவே மதுரையில்
எய்ம்ஸுக்கு நாட்டிய அடிக்கல்லே அப்படியே இருக்கிறது. இடையில் சிலைக்கு ஒரு அடிக்கல்லையும் நாட்டி சிங்காரவேளர் இந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த குடிமகன் என்று பேசிவிட்டு போயிருக்கிறார். உண்மையில் சிங்காரவேளருடைய சிந்தனைகளை ஆழ்ந்து பயிலுகிறவர்கள் அவர் எவ்வளவு பெரிய பேரறிஞன் என்பது மட்டுமல்ல, ஒரு பொது உடைமை போராளி, மிகச்சிறந்த கம்யூனிஸ்ட், தென்னிந்தியாவினுடைய முதல் கம்யூனிஸ்ட் என்று போற்றப்படுபவர் மரியாதைக்குரிய சிங்காரவேளர் இந்திய பொது உடைமை சிந்தனை மரபினுடைய ஆதி விதைகளில் ஒருவர் சிங்காரவேளர். ஆனால் சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சோசலிசம் ஒரு சுமை, அதை எவ்வளவு காலம் பிடித்து கொண்டிருப்பது என்று பேசியவர். ஆனால் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கிற ஒரு சோசலிச பொது உடைமை சமூகம் உருவாக வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து அதற்காக சிந்தித்த, எழுதிய, பேசிய, களத்திலே நின்று போராடியவர்தான் சிங்காரவேளர். இவர்கள் கோல்வல்கரையோ சாவர்கரையோ கோட்சேயையோ சொல்லுவதை பற்றி நமக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் இவர்கள் ஏன் சிங்காரவேளரை தங்களுடைய சொந்தமாக்கி கொள்ள முயல்கிறார்கள்? நான் ஒரே சில கேள்விகள் மட்டும் பிஜேபி நண்பர்களுக்கு, நீங்கள் சிங்காரவேளரை கொண்டாடுவது உண்மை என்றால் அவர் சொல்கிற ஏதாவது ஒன்றை நீங்கள் ஏற்க தயாராக இருக்கிறீர்களா என்று மட்டும் சொல்லுங்கள். அதாவது 1923 ஆண்டில் சென்னையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக மே தினத்தை கொண்டாடியவர் சிங்காரவேளர். இது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் நீங்கள் தொழிலாளர் தினம் என்று மே தினத்தை முதலில் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏனென்றால் இவர்கள் அந்த மே தினம் என்பது எங்கிருந்தோ வந்தது, எனவே இங்கு இருக்கிற ஆயுத பூஜையை அல்லது விஜயதசமியைத்தான் இங்கே தொழிலாளர் நாளாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிற நீங்கள், இந்தியாவினுடைய முதல் மே தினத்தை கொண்டாடிய சிங்காரவேளருடைய பெயரை இதற்காக சொல்கிறீர்கள்? அவருடைய படத்திற்கு ஏன் நீங்கள் பூ போடுகிறீர்கள்? அவருடைய கொள்கைக்கு மலர் வளையம் வைத்துவிட்டு அவருடைய படத்திற்கு நீங்கள் பூத்துவதனுடைய ரகசியம் என்ன? அது மட்டுமல்ல, மே தினத்தினுடைய கோட்பாடு என்ன? 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம். இதற்காகத்தான் சிக்காகோவிலே தொழிலாளர்கள் போராடி மே தினம் என்பது உலகிற்கு ஒரு பெருங்கொடையாக கிடைத்தது. அதைத்தான் சிங்காரவேளர் சென்னையிலே இந்தியாவிலேயே முதன்முறையாக கொண்டாடினார். ஆனால் சமீபத்தில் 8 மணி நேர வேலை என்பதை 12 மணி நேர வேலை என்று மாற்றி சட்டம் கொண்டு வந்திருக்கிற உங்களுக்கு 8 மணி நேர வேலைக்காக போராடி அதன் நினைவாக கொண்டாடப்படுகிற மே தினத்தை கொண்டாடிய சிங்காரவேளருடைய பெயரை சொல்வதற்கு உரிமை உண்டா, அருகதை உண்டா, தகுதி உண்டா? தொழிலாளர் நலச்சட்டங்களை எல்லாம் திருத்தியிருக்கிறீர்கள், தொழிலாளர் நலச்சட்டங்களை அர்த்தமற்று போக செய்திருக்கிறீர்கள். ஆனால் முதன்முறையாக இந்தியாவிலே தொழிலாளர் சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது, இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட பொழுது, அதை இருகரம் கூப்பி கைதட்டி வரவேற்றவர் சிங்காரவேளர். ஆனால் நீங்களோ இருக்கிற தொழிலாளர் நலச்சட்டங்களை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறீர்கள், தொழிலாளர் நலச்சட்டங்களை முதலாளிகள் நலச்சட்டங்களாக மாற்றி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி சிங்காரவேளருடைய பெயரை சொல்ல முடியும்? 1925 கான்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டுக்கு தலைமை ஏற்றவர் மரியாதைக்குரிய சிந்தனை சிற்பி சிங்காரவேளர். அந்த கான்பூர் மாநாட்டு உரையை யாராவது ஒரு பிஜேபிக்காரர் படித்திருக்கிறீர்களா? அதிலே நீங்கள் என்னவெல்லாம் உங்களுடைய கொள்கை என்று சொல்கிறீர்களோ அதற்கு நேர் எதிர்மாறாக பேசியிருக்கிறார். உதாரணமாக ஒன்றை சொல்வதானால், ஜாதி ஒழிய வேண்டுமானால் கலப்பு திருமணம், ஜாதி மறுப்பு திருமணம் ஒன்றுதான் வழி என்பது சிங்காரவேளர் அந்த மாநாட்டிலும் பேசியிருக்கிறார். பல்வேறு சந்தர்ப்பங்களிலே கலப்பு திருமணத்தை, ஜாதி மறுப்பு திருமணத்தை, மத மறுப்பு திருமணத்தை சிங்காரவேளர் முன்மொழிந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் ஆளுகிற பல்வேறு மாநிலங்களில், ஊபியில், கர்நாடகத்தில் கலப்பு திருமணம் செய்து கொண்டால் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்கிற நீங்கள், ஜாதி மறுப்பு திருமணத்தை ஆதரித்த, அன்றைக்கே ஆதரித்த சிங்காரவேளருடைய பெயரை சொல்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது? அது மட்டுமல்ல, நீதி கட்சி ஆட்சியில் இந்து பரிபாலன சட்டம் என்று ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள். அதற்கு அன்றைக்கிருந்த சனாதனவாதிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அப்போது சிங்காரவேளர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அதில் என்ன கேட்கிறார் சிங்காரவேளர்? இன்றைக்கும் எச்சராஜா வகையார் என்ன சொல்கிறீங்க, கோயில்களில் பக்தர்கள்ட்ட கொடுத்துடணும், அதாவது இவங்கள்ட்ட கொடுத்துடணும், நாங்களே பார்த்துக்கிறோம், இதில் அரசாங்கம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அன்றைக்கு அப்படி ஒரு சட்டம், 1925 இந்து மத பரிபாலன சட்டம்
என்று கொண்டு வரப்பட்ட பொழுது அதற்கு சில எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அப்போது சிங்காரவேலர் ஒரு நீண்ட கட்டுரையை நவசக்தி பத்திரிகையில், மரியாதைக்குரிய திருவி கல்யாணசுந்தரனார் நடத்திய நவசக்தி பத்திரிகையிலே எழுதியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த சட்டம் அவசியமானது, இதனால் இந்து மதம் அழிந்துவிடும் என்ற கூக்குரலை யாரும் பொருட்படுத்த வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டு அந்த சிந்தனை சூரியன் மேலும் எழுதுகிறார், இப்படித்தான் இவர்கள் உடன்கட்டை ஏறுவதை தடை செய்த பொழுதும் இந்து மதத்திற்கு ஆபத்து என்று கூச்சலிட்டார்கள். இப்படித்தான் குழந்தைகள் திருமணத்தை தடை செய்த பொழுதும் இவர்கள் கூக்குரலிட்டார்கள். இப்படித்தான் விதவை திருமணம் செய்து கொள்ள உரிமை உண்டு என்று சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுதும் இன்றைக்கு இருக்கிற சனாதன கும்பல் அன்றைக்கும் அப்படித்தான் கூச்சலிட்டது. எனவே பல கோடி ரூபாய் சொத்து இருப்பதை சில தனியார் கொள்ளையெடுப்பதை அனுமதிக்க கூடாது, எனவே இந்த சட்டம் அவசியம் என்று சொன்னவர் சிங்காரவேலர். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இன்றைக்கி இந்து அறநிலையத்துறை, அந்த இந்து பரிபாலன சட்டத்தின் படி ஏற்படுத்தப்பட்டது தான் இந்து அறநிலையத்துறை. கோயில்களை பூரா எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, உண்டியல் உட்பட எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த இந்து அறநிலையத்துறை சட்டத்தை வரவேற்ற சிங்காரவேலர் எங்கே, கோயில்களை எங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற நீங்கள் எங்கே, நீங்கள் எப்படி சிங்காரவேலருடைய பெயரை சொல்வதற்கு உரிமையுடையவர்கள்? அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய சிங்காரவேலர் சென்னை நகரசபையினுடைய கவுன்சிலராக இருந்திருக்கிறார். ஒரு கம்யூனிஸ்டுகள் என்கிற முறையில் எங்களால் பெருமையோடு சொல்ல முடியும். அவருடைய முன்முயற்சியால் தான் அன்றைக்கு சென்னை நகரசபையினுடைய பள்ளிக்கூடங்களிலே மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. பின்னாளில் வந்த சத்துணவு திட்டங்களுக்கெல்லாம் மூத்த முன்னோடி மரியாதைக்குரிய சிங்காரவேலர். அந்த நகரசபை உறுப்பினராக இருந்தபொழுது ஒரு முக்கியமான சொல்லியிருக்கிறார், என்னன்னா தொலைபேசி துறையையும் மின்சாரத்துறையையும் அன்றைக்கு தனியாரிடம் இருந்திருக்கிறது, அதை நகரசபையினுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும், அதை மலிவு விலையில் இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு இலவசமாகவும் அந்த மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னவர் மரியாதைக்குரிய சிங்காரவேலர். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இன்றைக்கி மின்சாரத்துறையை சமீபத்தில் பட்ஜெட்டில் பேசின நிர்மலா சீதாராமன், இனிமேல் நீங்கள் ஒருத்தர்கிட்ட தான் மின்சாரம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்க, என்னுடைய பொருள் என்ன, அம்பானிக்கும் அதானிக்கும் மின்சாரத்தை தரப்போகிறீர்கள் என்று பொருள். மின்சாரமும் தொலைபேசியும் தனியாரிடம் இருந்த பொழுது அதை பொதுத்துறைக்கு மாற்ற வேண்டும், அதுபோல் மக்கள் தொடர்புடைய மக்களுக்கு பயன்படுகிற அனைத்தையுமே பொதுத்துறையாக வேண்டும், அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன சிங்காரவேலர் எங்கே, அம்பானியினுடைய ஜியோவுக்காக பிஎஸ்என்எல் என்கிற பொதுத்துறை நிறுவனத்தை அழித்துவிட்டு இன்றைக்கு மின்சாரத்தையும் தூக்கி ஒரு சில கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தூக்கி கொடுக்க துடிக்கிற நீங்கள் சிங்காரவேலருடைய பெயரை சொல்வதற்கு அருகதை உடையவர்கள் தானா? அது மட்டுமல்ல, நீங்கள் அவர் பௌத்த மதத்தின் மீது துவக்கத்திலே சிங்காரவேலர் ஒரு பெரும் ஈர்ப்பு கொண்டிருந்தார். இங்கே இருக்கிற இந்த மனு தர்மம்தான், சனாதனம்தான் அந்த பௌத்தத்தினுடைய மேன்மைகளை அழித்தது என்று சிங்காரவேலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் இன்றைக்கு அந்த இந்துத்துவாவின் பெயரால் அனைத்து சிறுபான்மை மக்களையும் ஒடுக்குகிறவர்கள். நீங்கள் எப்படி சிங்காரவேலருடைய பெயரை சொல்ல முடியும்? குடியுரிமை சட்டம் என்கிற பெயரில் கொண்டு வந்து சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துகிற நீங்கள், அவர் அன்றைக்கு நீங்கள் வந்து முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையை பரப்புகிறவர்கள். நீங்கள் சிங்காரவேலரை படிச்சிங்கன்னா அதிர்ந்து போயிடுவீங்க, அவர் பேரை சொல்கிறதுக்கே கூச்சப்படுவீங்க. டார்வினை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர், மார்க்ஸை ஏற்றுக்கொண்டவர், லெனினை ஏற்றுக்கொண்டவர், மார்க்சிய லெனினிய பொருள் முதல்வாத வரலாற்று முதல்வாத கண்ணோட்டம் தான் சிங்காரவேலருடைய தத்துவம். ஆனால் மாயாவாதம் சூனியவாதம் தான் உங்களுடைய தத்துவம். மாயாவாதம் குறித்து சிங்காரவேலர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இல்லாத பூனையை இருட்டு அறைக்குள் தேடுகிறார்கள்னு பேசியிருக்கிறார். ஆனால் நீங்கள் மாயாவாதம் மூட நம்பிக்கை பில்லி சூனியா, ஒரு முதலமைச்சரே மட்டும் இல்லை பிரதமரே கூட அறிவியல் மாநாட்டிலே போய் அன்னைக்கே வந்து புஷ்பக விமானம் இருந்தது அப்படின்லாம் ஒரு அறிவியலுக்கு எதிரானது சிங்காரவேலர் அறிவியலின் பகுத்தறிவின் வடிவம். நீங்களோ இல்லாத புராண கதைகளுடைய வாரிசுகள். எனவே பிஜேபி நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், சிங்காரவேலர் நீங்கள் கிட்டே போக முடியாத ஒரு மிகப்பெரிய சிந்தனை சிற்பி, சிந்தனையின் சிகரம். நீங்களோ பழமையை நோக்கி இந்தியாவை இழுக்க முயல்கிறவர்கள். பல ஆண்டுகள் கான்பூர் சதி வழக்கிலேயே சிக்க வைக்கப்பட்டவர் சிங்காரவேலர், பல ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். ஆனால் நீங்கள் விடுதலை போராட்டத்திலே பங்கேற்காத கூட்டம் நீங்கள். எனவே தயவுசெய்து உங்களுடைய நாவால் உச்சரித்து சிங்காரவேலருடைய பெயரை அழுக்குப்படுத்தி விடாதீர்கள். முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு எளிய குடும்பத்தில், ஏன் இவங்க சிங்காரவேலரை தூக்குறாங்கன்னா அவருக்கு ஒரு ஜாதியை முலாம் பூச முடியுமா என்று முயற்சிக்கிறார்கள்.
காந்தி உட்பட பலரையும் இன்னைக்கு பல பேர் ஜாதிய வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி சிங்கார வேளரையும் ஒரு ஜாதிக்குள்ளே கொண்டு வந்துட முடியுமான்னு அமித்ஷா முயற்சி பண்ணுறார். ஒரு கம்யூனிஸ்ட் என்பதால் அல்ல இவர் அமித்ஷாவை வந்து அவர் கொண்டாடுவது. அவர் சோசியலிசவாதி என்றால் இவர்களோ கார்ப்பரேட்டுகளுடைய முதலாளிகளுடைய கைக்கூலிகளாக செயல்படுபவர்கள். எனவே உங்களுடைய நாவால் சிங்கார வேளருடைய பெயரை அசுத்தப்படுத்தாதீர்கள். அவர் தமிழர்கள் அல்ல, உலக மானுடத்தினுடைய அளப்பரிய சொத்து சிங்கார வேளர். உங்களுக்கும் நீங்கள் வலது கடைக்கோடியில் நிற்கிறீர்கள். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எளிய மக்களுக்காக போராடினார். ஒரு சாதாரண இன்னும் கடைசியாக சொல்கிறதா இருந்தால், அவர் தான் ஒரு மீனவ குடியில் பிறந்தேன், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தேன், வழக்கறிஞராக படித்தவர், பல மொழிகள் கற்றவர். அதை சொல்லிக்கொள்வதற்கு அவர் கூச்சப்பட்டவர் அல்ல. ஆனால் அவர் பிறந்த அந்த மீனவ குப்பத்தில் பிறந்தார் சிங்கார வேளர். தன்னுடைய உழைப்பால் உயர்ந்தவர். ஆனால் அந்த கடற்கரையை விட்டே மீனவ மக்களை அகற்ற துடிக்கிற பன்னாட்டு நிறுவனங்களுக்கெல்லாம் மீன்பிடி தொழிலை கொடுத்துவிட்டு, கடற்கரையை பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் உருவாக்குகிற ரிசார்ட்டுகளுக்கு கொடுப்பதற்காக, வலையும் மீனுமாக அழகுற காட்சியளிக்கிற கடற்கரையிலிருந்து மீனவ மக்களையும் மீனவ மக்களுடைய குடிசைகளையும் அகற்ற துடிக்கிற நீங்கள், அந்த குடும்பத்திலே பிறந்து தமிழ் மக்களினுடைய மிகப்பெரிய தலைவனாக சிந்தனையாளராக உயர்ந்த சிங்கார வேளரை அசுத்தப்படுத்தாதீர்கள். எந்த வகையிலும் சிங்கார வேளர் உங்களுடைய பிடிக்குள் சிக்க மாட்டார். நீங்கள் வீசுகிற வலையில் சிக்குவதற்கு சிங்கார வேளர் ஒன்றும் சாதாரண மீன் அல்ல. அவர் பொது உடைமை வானத்தில் பூத்த விண்மீன் என்பதை மற்றும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.